ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ப்ரிங் ஆனியன் பனீர் தவா ஃப்ரை, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு நார்மலாக தவா ஃப்ரை, பனீர் தவா ஃப்ரை அப்படின்னாலே வந்து நம்ம ஆனியன்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஆனால் அதுவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சீசன் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் கிடைக்கிற சீசன், அதனால் வந்து மறக்காமல் ஸ்ப்ரிங் ஆனியன் வாங்கி இது மாதிரி நீங்கள் பனீர் தவா ஃப்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு முதல்ல என்ன தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, இது மாதிரி பனீர் கியூப்ஸ் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த சைஸ் இருக்கணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு உடையாமல் வரும். ஸோ இப்போ இது கூட வந்து நம்ம கர்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 1 to 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தென் இது கூட கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 tablespoon வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் இது கூட வந்து கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். தென் கொஞ்சம் தேவைப்பட்ட சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை என்ன பண்ணுங்கன்னா, பனீர் உடையாத மாதிரி கொஞ்சம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கலந்து ஒரு 20 minutes வந்து நம்ம என்ன பண்ணணும்னா சோக் பண்ணிடணும். இது சோக் ஆகிறதுக்குள்ள நம்ம இதுக்கு தேவையான மசாலா, தவா மசாலா ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம பனீரை வந்து மேரினேட் பண்ணியாச்சு. மேரினேட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து தவா மசாலா ரெடி பண்ணிடலாம். ஸோ பனீர் தவா மசாலாவுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்னா, ஒரு ஸ்ப்ரிங் ஆனியன் அப்படியே ஒரு கட் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் இருக்கிற இந்த ஆனியனே போதும். தென் ஒரு சின்ன சின்ன சைஸில் வந்து ஒரு 3 tomato, தென் ஒரு 2 green chilli, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இங்கே பாருங்கள் நித்தினை, அடுத்த இன்க்ரீடியன்ட் வந்து நித்தின் சொல்லுவானா என்னன்னு சொல்லு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் சில்லி பவுடர், அப்புறம் கொஞ்சம் ஜோயி, கொஞ்சம் ஜோயி போட்டுக்கணும். ஜோயி ஜோயி ஜோயி, ரொம்ப பயமா இருக்கு, வலிக்கும், கால் வலிக்க போதுமா அவளுக்கு. ஸோ நெக்ஸ்ட் இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சில்லி பவுடர், கோரியண்டர் பவுடர், ஜீரா பவுடர், தட் மீன்ஸ் கியூமின் பவுடர், டர்மரிக், இதெல்லாம் நார்மல் நம்ம போடுற மசாலா, அவ்வளோதான். அந்த மசாலாவே தான் நம்ம போட போகிறோம், வேற எந்த இன்க்ரீடியண்ட்டும் தேவைப்படாது. ஸோ நான் என்னெல்லாம் இன்க்ரீடியண்ட் இப்போ போடுறேங்கிறத உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். ஸோ முதல்ல தவா வச்சாச்சு. இப்போ தவாவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் விட்டுடலாம். ஸோ ஒரு 3 to 4 tablespoons ஆயில் விட்டுருங்க. விட்டுட்டு நம்ம இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ப்ரிங் ஆனியனுடைய அந்த ஆனியன்ஸை மட்டும் முதல்ல இதில் போட்டுடலாம். இப்போ இந்த ஆனியன்ஸை மட்டும் நான் இதில் ஆட் பண்ணிட போகிறேன். இப்போது அடுப்பு வந்து நல்லா ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், கொஞ்சம் நல்லா இது வதங்கி வரட்டும். கொஞ்சம் அந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸோட அதனுடைய அந்த லீவ்ஸும் நான் போட்டிருக்கேன், ஏன்னா கொஞ்சம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் போட்டால் கொஞ்சம் பச்சை வாசம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதனுடைய லீவ்ஸும் நான் போட்டுட்டேன். ஸோ நீங்கள் அது மாதிரி போட்டுருங்க. போட்டுட்டு இது கொஞ்சம் நல்லா வதங்கணும், அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்குங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த கிரீன் சில்லிஸ் நம்ம அதில் ஆட் பண்ணிட போகிறோம். இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் யூஸ் பண்ணும்போது நீங்கள் கிரீன் சில்லிஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகவே யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா இந்த ரெண்டுமே கிரீன் கலராக இருக்கிறதுனால தெரியாது, கொஞ்சம் நடுவில் சாப்பிடும்போது வந்துச்சுன்னா ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். அதனால் யூஸ்வலாக வந்து நான் ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லாமல் நார்மல் ஆனியன் அப்படின்னா அந்த டைமில் வந்து ஒரு 3 to 5 மிளகாய் வரைக்கும் நான் யூஸ் பண்ணுவேன். பட் இப்போ வந்து நான் இது ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டதுனால 2 மிளகாய் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட வந்து கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுடலாம். போட்டுட்டு இதுவும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அப்படியே தவாவில் பிடிக்கும். அந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டொமேட்டோ ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் அந்த ரா ஸ்மெல் போயிடும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த டொமேட்டோ ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள் டொமேட்டோ ஆட் பண்ணோன்னா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, இப்போ இது கூட வந்து நம்ம என்ன ஆட் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாக டர்மரிக் பவுடர், தென் ஜீரா க்யூமின் பவுடர், அது வந்து ஒரு 1 teaspoon போட்டால் போதும். தென் சில்லி பவுடர்,
ஆல்ரெடி நம்ம பன்னீர்லேயும் போட்டிருக்கோம். ஸோ ரெண்டு பச்சை மிளகாய் வேறு இருக்குது, ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் போடுறேன் நான். அடுத்தது கோரியண்டர் பவுடர், கோரியண்டர் பவுடர் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன். தென் கரம் மசாலாவும் நம்ம வந்து அந்த பன்னீர் மேரினேட் பண்ணும்போது போட்டிருக்கோம், இருந்தாலும் இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும் உங்களுக்கு. ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து உங்களுக்கு கரம் மசாலா. தென் அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் சால்ட் தேவைப்படும். ஸோ ஆல்ரெடி அதுலேயும் சால்ட் இருக்கிறதுனால கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கிறோம். போட்டுட்டு இதை நல்லா திருப்பி விட்டுருங்க. இப்போ வந்து அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும், ஏன்னா மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் தீஞ்சிடும் உங்களுக்கு, அதனால் அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா வந்து உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா அப்படியே மசாலா வதங்கிட்டு வருது. இப்போ வந்து ஒரு சின்னதாக ஒரு கேப்சிகம் வந்து இந்த மாதிரி ஒரு சைஸ் பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது மாதிரி நீங்களும் கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நல்லா திருப்பி விடுங்க. ஆக்சுவலி இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் முன்னாடியே உங்களுக்கு காமிச்சிருவேன், இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட் ஆனதுனால. ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் சமைக்கும்போது எல்லா இன்க்ரீடியன்ஸும் பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு சமைக்க ஈஸியாக இருக்குங்கிறதுனால நான் முன்னாடியே உங்களுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா தான் குக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி கொஞ்சம் டைம் இல்லை, அதனால் அப்படி அப்படியே உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸை போடும்போதே காட்டுறேன் நான். ஸோ இது நல்லா மசாலாவில் வந்து கொஞ்சம் நல்லா இது திருப்பி விட்டுட்டு இது கூட வந்து ஒரு 1-2 டேபிள் ஸ்பூன் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. அவ்வளோதான், ஆட் பண்ணி இதை கொஞ்சம் நல்லா திருப்பி விட்டுருங்க. அது அப்படியே குக் ஆகட்டும், மசாலா கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு குக் ஆகட்டும். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு வந்து நல்லா இந்த மசாலாவோட பச்சை வாசம்லாம் போயிடுச்சு, நல்லா இது வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த மேரினேட் பண்ணி வச்ச பன்னீரை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா இது உடையாமல் அப்படியே திருப்பி விடுங்க. ஒரு 10 மினிட்ஸில் இது குக் ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு தவா பன்னீர் வந்து அப்படியே கொஞ்சம் ரெடி ஆகிட்டே இருக்குது. அகைன் ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராசஸ் வரைக்கும், இந்த பன்னீர் போடுற வரைக்குமே வந்து நீங்கள் கொஞ்சம் அடுப்பு சிம்மில் தான் வச்சுருக்கணும். பன்னீர் போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து கொஞ்சம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹையில் வச்சுக்கலாம். ஹையில் வச்சிங்கன்னா தான் இந்த பன்னீருக்குள்ளே வந்து இந்த மசாலாலாம் அப்சர்வ் ஆகும். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் குக்கிங் டைம் இருந்தால் போதும், ஈஸியாக உங்களுக்கு குக் ஆகிடும். ஹாய், நான் மறுபடியும் வந்துட்டேன். எல்லாரும் வந்துட்டோம். பல நாள் கழிச்சு கிச்சனில் வந்துருக்கேன். டெய்லி சமைக்கிறது தாங்க, ஆனால் இந்த விலாக் எல்லாம் எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் இருக்கிறதில்ல, ப்ளஸ் எடிட்டிங் டைமு, இது எல்லாமே பார்க்க வேண்டியதாக இருக்குது. வீட்டு வேலை, ஜாபு எல்லாம் பார்த்துட்டு இதுவும் பார்க்கும்போது கொஞ்சம் ஹெக்டிக்காக இருக்கிறதுனால இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஆற போட்டுறேன் நான், வேறு எதுவும் கிடையாது, அவ்வளோதான். ஸோ இது கொஞ்சம் இந்த வாட்டர் விடும் உங்களுக்கு பன்னீர் போட்ட உடனே, அதனால் கொஞ்சம் ட்ரை ஆகிற அளவுக்கு கொஞ்சம் ஹைலேயே வச்சுருங்க இல்லையா. ஸோ நம்மளுடைய ஸ்ப்ரிங் ஆனியன் தவா பன்னீர் ரெடியாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு, இதோடய டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் கிடைக்கிற சீசனில் வந்து நீங்கள் மறக்காமல் ஆனியனுக்கு பதிலாக ஸ்ப்ரிங் ஆனியன் யூஸ் பண்ணி இந்த தவா பன்னீர் செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி டூ, ஃபுல் ஆஃப் கால்சியம், ப்ரோட்டீன்ஸ், குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இது. நித்தின் பாருங்கள் என்ன பண்ணுறாங்க, ஸ்மெல் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. ரசிச்சு செய்யுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ, பாய். தேங்க்யூ, பாய்.